மீட்பருமான அற்புத நாமத்தில் அன்பான சகோதர சகோதரிகளை உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள் எங்கும் பயமுறுத்தும் சம்பவங்கள் இதயத்தை அதிர வைக்கும் கொலைகள் கொள்ளைகள் உபச்சாரங்கள் கற்பழிப்புகள் வேசித்தனங்கள் எங்கு பார்த்தாலும் மத கலவரங்களால் வெட்டி கொள்ளும் காலங்கள் ஜாதி கலவரங்களால் பெரியோர் முதல் சிறியவர் வரைக்கும் அநேகரை கொடூரமாக படுகொலை செய்யும் காலங்கள் அணுகுண்டுகள் எங்க பார்த்தாலும் குண்டு வெடித்து கூட்டமான மக்கள் ரத்தம் சிதறடிக்கப்படுகிற ஒரு காலங்கள் கொள்ளை நோய்கள் மரண பயத்தை கொண்டு வரும் நோய்கள் எங்க பார்த்தாலும் திடுக்கடும் சம்பவங்கள் பெருகிருக்கிற இந்த உலகிலே வானமும் பூமியும் உங்களை நம்மையும் உண்டாக்கிய ஜீவனுள்ள கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு நமக்கு கொடுக்கும் மாபெரும் சத்தியம் கர்த்தர் மேல் பயமுள்ளவன் எவனோ அவன் பாக்யவான் உபாகமும் ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை பாருங்கள் தெய்வனாகிய கர்த்தர் தான் தெரிந்து கொண்ட அவர் கட்டளையிட்டார் உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கு பயந்து அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக இதைதான் வேதம் நமக்கு போதிக்கிறது சங்கீதம் இரண்டாம் சங்கீதத்தில் பதினோராவது வசனத்தை பாருங்கள் பர்சு தாவியானவர் அவருக்கு பயப்படும் அந்த தன்மையை அவருடைய ஜீவனுள்ள வசனத்தின் வழியாய் மிக அற்புதமாய் நமக்கு அந்த பயத்தின் தன்மைகளை அவர் விளக்கி சொல்லுகிறார் பயத்துடன் கர்த்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடனே அவரை களி கூறுங்கள் நீங்கள் ஆராதனை ஏறெடுக்கும் போது தேவாதி தேவனுக்கு முன்பு இருதய பயத்தோடு கூட நீங்கள் அவரை ஆராதிக்க வேண்டாம் பயத்துடன் கர்த்தரை சேவியுங்கள் நடுக்கத்துடன் அவருக்கு முன்பு களி கூறுங்கள் என்று பைபிள் சொல்லுகிறது முப்பத்தி மூன்றாம் சங்கீதத்தில் எட்டாம் வசனத்தை பாருங்கள் பரிசுத்தாவின் ஏவுதலால் சங்கீத ஆசிரியர் அவர் இதை எழுதுகிறார் முப்பத்தி மூன்றாம் சங்கீதம் எட்டாம் வசனம் பூமி எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக உலகத்தில் உள்ள குடிகள் எல்லாம் அவருக்கு அஞ்சியிருப்பதாக இதுதான் பரிசுத்த வேதம் அவரை ஆராதிக்கிற ஜனங்கள் உலகம் முழுவதும் எல்லா ஜனங்களுக்கும் இன்றை வரைக்கும் தேவன் பிரசங்கிக்கிற ஒரு சத்தியம் ஆமை அன்பானவர்களே பூமி முழுவதும் கர்த்தர் ஒருவருக்கே பயப்பட வேண்டாம் உங்களை சிருஷ்டித்தவருக்கே பயப்படுங்கள் உங்களுக்கு ஆவியை கொடுத்தவருக்கே பயப்படுங்கள் உங்களை விடுவிக்கிறவருக்கே நீங்கள் பயப்படுங்கள் உங்களை ரட்சிக்கிற தேவனுக்கே நீங்கள் பயப்படுங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தருக்கே நீங்கள் பயப்படுங்கள் உங்களை மன்னித்த தேவனுக்கே நீங்கள் பயப்படுங்கள் உங்களை பிசாசின் பிடியிலிருந்தும் எதிரியின் பிடியிலிருந்தும் விடுவிக்க வல்லவர் ஒருவருக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் பூமியின் குடிகள் முழுவதும் தேவன் ஒருவருக்கு பயப்பட வேண்டாம் என்னந்த வேத புத்தகம் சொல்லுகிறது மல்கியா ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் கத்தராகி தேவன் இந்த தேவனுக்கு பயப்படும் பயத்தின் தன்மை எங்கிருந்து ஆரம்பமாக வேண்டும் என்பதை பற்றி அவர் சொன்னார் தனது ஊழியக்காரர்கள் வாழ்க்கையிலிருந்து அந்த தெய்வ பயம் ஆரம்பமாக வேண்டும் என்று தேவன் விரும்பினார் என்றால் தேவனுக்கு பணிவிடை செய்கிறவர்கள் தேவனுக்கு நேராய் ஜனங்களை நடத்துகிறவர்கள் தேவ வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்கள் இயேசுவின் நாமத்தில் அநேக ஆயிர ஜனங்களை விடுவிக்கிறவர்கள் அதிலும் மேலாய் தாங்கள் ஆராதிக்கிற தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு அவர்கள் நடப்பார்கள் என்றால் அவர்கள் பயந்து கொள்ளும் அந்த பயத்தின் அபிஷேகத்தோடு கூட தான் அப்படிப்பட்ட ஜனங்கள் எல்லோரும் தெய்வ பயத்தோடு வருவார்கள் என்பதை கர்த்தர் விரும்புகிறார் மல்கியா ஒன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை பாருங்கள் குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறான் நான் பிதாவானால் என் கணம் எங்கே நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை பார்த்தவர் கேட்கிறார் ஊழியக்காரன் முதலாளிக்கு பயப்பட்டா மகன் தகப்பனுக்கு பயப்படுறான் நான் தகப்பன் என்றால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே நான் எஜமானன் என்றால் எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே எனக்கு பயப்படும் பயம் இங்கே என்றார் தேவன் என் அருமையான தெய்வ ஜனங்களே இன்றைக்கு தேசத்தில் தெய்வ பயமற்ற சம்பவங்கள் பெருகிருக்கிறது எங்கு பார்த்தாலும் கொலைகளும் கொள்ளைகளும் அக்ரமங்களும் அநியாயங்களும் தாறுமாறுகளோ விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் சொல்லணும்னா கற்பழிப்பு மூன்று வயசு குழந்தை ஐந்து பேர் கற்பழி கற்பழித்துக் கொள்ளுகிறார்கள் பத்து வயசு பிள்ளையை ஐந்து பேர் கற்பழித்துக் கொள்ளுகிறார்கள் தெய்வ பக்தி நிரம்பியதாக இதாக சொல்லும் இந்த இந்திய தேசத்தில் ஒரு மனுஷன் தடுக்கி விழுந்தாலே ஒரு கோவில் மேல தான் போய் விழுவான் அதுபோல தெருவுக்கு தெரு நூற்றுக்கணக்கான கோவில் குளங்களை கட்டி வைத்திருக்கிற இந்த தேசத்தில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு பக்தி தான் இந்தியர்கள் மொழிகிருப்பார்கள் பக்தி ஆசாரங்கள் இல்லாத தெருக்களே கிடையாது பக்தி ஆசாரங்களில் முழுகாத மனிதர்களே கிடையாது அப்படிப்பட்ட இந்த தேசத்தில் ஒரு பத்து வயசு குழந்தை தனிமைய தெருவில் நடக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம் அந்த அளவுக்கு தெய்வ பயமற்ற அக்கிரமங்களும் அநியாயங்களும் உபச்சாரங்களும் வேசித்தனங்களும் சமுதாயத்தை இன்றைக்கு மிரட்டி கொண்டிருக்கிறது மதத்தின் பேரால் கொலைகள் கொள்ளைகள் சொத்து சுகங்களின் பேரால் கொலைகள் கொள்ளைகள் நிலத்திற்காக பணத்திற்காக கொலைகள் கொள்ளைகள் ஈவு இரக்கமற்ற கொலைகளும் கொள்ளைகளும் இந்த சமுதாயத்தை மூழ்கடித்திருக்கிறது அப்படி என்றால் எங்கே தெய்வ பக்தி தெய்வ பக்திக்கு பின்னால் மறைந்திருக்க வேண்டிய தெய்வ பயம் எங்க ஆமின் அன்பானவர்களே இன்றைக்கு இந்த தேசத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களும் கடவுளுக்கு பயப்படுகிற பயமுள்ளவர்களாக இருப்பார்கள் என்றால் இப்படிப்பட்ட அக்கிரமங்களும் இப்படிப்பட்ட அநியாயங்களும் பாதகமான கொலைகளும் கொள்ளைகளும் குண்டு வெடிப்புகளும் தீவிரவாதங்களும் இன்றைக்கு உலகம் முழுவதும் அசைத்து ஆட்டி படைக்கிறதே அப்படின்றால் எங்க இருந்து தெய்வ பக்தி உண்மையான தெய்வ பக்தி இல்லை ஜனங்கள் இன்றைக்கு தெய்வ பக்தியின் வேஷத்தை வெளியிலே போட்டுக்கொண்டு உள்ளே வெளியே மறைவுள்ளே அவர்கள் சத்துருக்களின் நாட்களாய் பிசாசின் ஜனங்களாய் அவர்கள் கொலைக்காரர்களாய் கொள்ளைக்காரர்களாய் அக்கிரமக்காரர்களாய் ஈவு இரக்கமற்றவர்களாய் மிருகங்களை விட கேவலமான மனநிலை கொண்டவர்களாய் இன்றைக்கு ஜனங்கள் சமுதாயத்தில் மாறி இருப்பதை தான் இந்த சம்பவங்கள் நமக்கு எடுத்து காட்டுகிறது இருதயம் உள்ளவர்களே எங்கே உங்களுக்குள்ளே ஒரு மனதுருக்கம் எங்கே ஒரு மனதுருக்கம் ஆமின் அன்பானவர்களே மூன்று வயசு குழந்தை ஐந்து வயசு குழந்தையே பத்து வயசு குழந்தையே இன்றைக்கு இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் எல்லா மாநிலங்களிலும் கற்பழிப்பு 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 கொலை கற்பழிப்பு கொலை என்ற சம்பவங்கள் தான் இன்றைக்கு இந்தியாவில் பெருகியிருக்கிறது ஆக மனிதர்கள் தெய்வ பக்தியின் வேஷத்தை போட்டு அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாக அவர்கள் மாறியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உலகத்தில் கர்த்தர் சொல்லுகிறார் நான் எஜமான நானால் எனக்கு கொடுக்க வேண்டிய கணம் எங்கே நான் உன் பிதாவென்றால் எனக்கு நீ பயப்பட வேண்டிய பயம் எங்கே ஆமின் அன்பானவர்களே மல்கியா இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை பாருங்க அவனோடு பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனம் சமாதானமானமாக இருந்தது அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடும் இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன் அப்படியே அவன் என் நாமத்திற்கு பயந்தும் இருப்பான் இதுதான் ஊழியம் ஆண்டவராக ஊழியம் செய்வதற்கு இருக்க வேண்டிய லட்சணம் என்ன இந்த பைபிள் முழுவதும் அப்படியே எல்லா வேத வசனங்களும் மனப்பாடமாய் தெரிந்திருக்க வேண்டும் என்று பைபிள் சொல்லவில்லை இல்லை 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 கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார் அவன் எப்பொழுதும் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் இதுவே நான் என் ஊழியனோடு செய்த உடன்படிக்கை என்றார் தேவன் ஆகவே அன்பான தெய்வ ஜனங்களே தேவனுக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு உலகத்தில் மறைந்து போன ரெண்டு ஒன்று தெய்வ பயம் இரண்டாவது பரிசுத்தம் இன்றைக்கு உங்கள் கையில் அநேக அறிவு வளர்ந்த சம்பவங்கள் இருக்கிறது செல்போன் இருக்கிறது இன்டர்நெட் இருக்கிறது உட்கார்ந்த இடத்திலிருந்து உலகத்தில் பல இடத்துல நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் இப்போது வாட்ஸ்அப் வந்திருக்கிறது நினைத்த சம்பவங்களை உடனுக்குடன் எங்கேயுமே நீங்கள் அனுப்ப முடியும் இப்படிப்பட்ட விஞ்ஞான யுகத்தில் நீங்கள் எல்லோரும் வளர்ந்திருக்கின்றீர்கள் உங்கள் கையில் இன்றைக்கு வேத புத்தகம் இருக்கிறது அப்படி பைபிளை கொண்டு வர மறந்து விட்டாலும் உடனே கம்ப்யூட்டர்லேயோ அல்லது செல்போன்லயோ பைபிள் வசனங்களை பார்த்து கொள்ளக்கூடிய வசதிகள் எல்லாம் உங்களுக்கு இருக்கிறது ஆனால் உங்களுடைய தாய் தாய்தப்பன் வாழ்ந்த காலத்தில் அவைகளெல்லாம் கிடவே கிடையாது ஆனால் அன்றைக்கு அவர்களிடத்துல ரெண்டு இருந்தது ஒன்று தெய்வத்துக்கு பயப்படுகிற பயம் ரெண்டாவது பருசுத்தம் இன்றைக்கு எல்லா வசதியும் இருக்கிறது ஆனால் மிக முக்கியமான தேவனுக்கு பயப்படுகிற பயமோ பரிசுத்தமோ மாத்திரம் இன்றைக்கு கிடையாது என்ன பிரயோஜனம் அதனுடைய விளைவுகள் தான் அக்கிரமங்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் கொலைகள் கற்பழிப்புகள் பாதகங்கள் இன்றைக்கு உலகம் முழுவதும் மிகுந்திருப்பதை இந்த சமுதாயத்தில் நாம் காண்கிறோம் ஒரு சின்ன குழந்தை தனிமையில தெருவில் நடக்க முடியாத காலகட்டத்தில் இன்றைக்கு நமது தேசம் இருக்கிறது உணர்ந்து பாருங்க எப்படிப்பட்ட பாதகமான ஒரு காலத்தில் கொடூரமான ஒரு காலத்தில் இன்றைக்கு நாம் வாழ்கிறோம் என்று உங்களுக்கு தெரிகிறதா இனிமையான தேவ ஜனங்களே கர்த்தர் அவருக்கு பயப்படுகிற பயமுள்ள ஜனங்களாய் நீங்களும் நாமும் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆதியாகமும் இருபதாம் அதிகாரத்தில் முதல் மூன்று வசனங்களை வாசித்து பாருங்கள் பர்சு தாவியானவர் அற்புதமான ஒரு சம்பவம் சாரால் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை அவர் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் அபிரஹாம் தென் தேசத்திற்கு பிரயாணம் பண்ணி காதேசுக்கும் சூருக்கும் நடுவாகிற குடியேறி கேராரில் தங்கினான் அங்கே அபிரஹாம் தன் மனைவியாக சாராலை தன் சகோதரி என்று சொன்னதனால கேராரின் ராஜா அபிமிலுக்கு ஆள் அனுப்பி சாராலை அழைப்பித்தான் அந்த ஊருக்கு ஆபிராம் தன் மனைவியோடு போகிறார் அந்த ஊரில் இருக்கிற அதிகாரிகள் விசாரிக்கிறார்கள் யார் நீ இந்த அம்மா யார் உடனே அவர் சொல்றாரு நான் அவ புருஷன் அவைய மனைவி என்று ஆபிராம் சொல்லலை ஆபிராம் சொல்கிறாரு என் சகோதரி நான் அவளுடைய சகோதரன் அவ என் தங்கச்சி நான் அவன் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டார் இந்த தகவல் அந்த தேசத்தின் ராஜா அபிமிலைக்கு போன போது அப்படியா அப்படி என்றால் இந்த தேசத்தில் வாழ வந்திருக்கிற அந்த மனுஷனுடைய தங்கச்சி மிக அழகுள்ளவளா இருக்கிறா அவளை அழைத்துக்கொண்டு கொண்டு வா எனக்கு இருக்கிற மனைவிகளில அவளும் ஒரு தீய மனைவியா மாறட்டும் என்று சொல்லி அந்த தேசத்தின் ராஜா ஆபிரகாம் மனைவி சாராலை அந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு சென்று விட்டான் இதோ சாரால் இப்பொழுது அபிமேலுக்கு ராஜாவின் அரண்மனையில் நிறுத்தப்பட்டிருக்கிறாள் என்ன நடந்தது மூன்றாவது வசனம் சொல்கிறது ஆதி ஆகும் இருபதாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் தேவன் இரவிலே அபிமேலுக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ அழைப்பித்த ஸ்ரீ நிமித்தம் நீ செத்தாய் ஆவல் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாள் என்று சொன்னார் இன்றைக்கு நீ அழைத்து வந்திருக்கிற ஒரு பொண்ணு ஆவலால நீ சாவாய் உன்னை போடுவேன் இன்னைக்கு ராத்திரியே உனக்கு ஹார்ட் போயிடுவேன் உடனே அந்த ராஜா திடுகிட்டான் பயந்தான் நடுங்கினான் ஐயோ கடவுளே நான் என்ன தப்பு பண்ண எனக்கு எந்த தண்டனை ஏழாவது வசனத்தை பாருங்க அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்திற்கு அனுப்பிவிடு அவன் ஒரு தீர்க்கதரிசி நீ பிடிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான் நீ அவளை அனுப்பா விடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று தரிசனத்தில் தேவன் வெளிப்படுத்தினார் அவன் ஒரு தீர்க்கதரிசி என்னுடைய ஊழியக்காரன் அவளுடைய புருஷன் அவளுடைய மனைவி நீ அனுப்பாதிருந்தால் உன்னை மாத்திரமல்ல முழு குடும்பமும் பிள்ளை குட்டிகளையும் உன் குடும்பம் கோத்திரம் இல்லாரியுமாய் நான் சாகடிப்பேன் அழிப்பேன் அவனை அவளை அனுப்பு அவளுடைய புருஷனான ஊழியன் தீர்கதரிசி உனக்காக பிரார்த்தனை செய்வான் அது நிமித்தம் நான் உன்னை மன்னிப்பேன் என்று கர்த்தர் அவருக்கு பயப்படுகிற பயமுள்ள ஒரு குடும்பத்தை காக்கிறார் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் ஆம நண்பானவர்களை எடுத்ததற்கெல்லாம் சூனியம் எடுத்ததற்கெல்லாம் மருந்து வைப்பது மாய வைப்பது சாபம் போடுவது சபிப்பது கொள்ளுவது அழிப்பது துன்மார்க்க திட்டமிடுவது நிர்மலப்படுத்துவது காம இச்சையோடு அலைவது திரிவது இப்படித்தான் இன்றைக்கு வீதிகள் எல்லாம் தெருக்கள் எல்லாம் இன்றைக்கு மாறி இருக்கிறது ஆனால் ஆண்டவராக இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட தேவஜனமே உன்மேல் கர்த்தருடைய முத்திரை ஒன்று இருக்கிறது உன்னை தொடுகிறவர்கள் தேவனால் அடிக்கப்படுவார்கள் உங்கள் குடும்பங்களை நெருங்குறவர்கள் கர்த்தரால் அடிக்கப்படுவார்கள் உங்கள் பிள்ளைகளை நெருங்கிறவர்கள் கர்த்தரால் அடிக்கப்படுவார்கள் உன் மனைவியை உன் புருஷனை நெருங்கிறவங்க தேவனால் அடிக்கப்படுவார்கள் அந்த முத்திரையை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார் அந்த பாதுகாப்பு இல்லாமல் போயிருந்தால் இன்றைக்கு இப்படிப்பட்ட சீரழிந்த சூழ்நிலையில இந்த சமுதாயத்தில் எப்படி பாதுகாப்பாய் வாழ முடியும் என்று கொஞ்சம் எண்ணி பாருங்கள் அபிமிலுக்கு அதிர்ந்து போனான் பிறகு அபிமிலுக்கு ஆபிராமை அழைப்பித்தான் ஆபிராம் இடத்தில் அவன் கேள்வி கேட்டான் ஆதியாகமும் இருபதாம் அதிகாரம் பத்தாவது பதினோராவது வசனத்தை பாருங்கள் காபிராமை நோக்கி என்னத்தை கண்டு நீ இந்த காரியத்தை செய்தா என்று கேட்டான் எதுக்காக இவளின் சகோதரி என்று நீ சொன்ன சொன்ன நீ சொல்லிருக்கலாமே என்னத்தை கண்டு அவளின் சகோதரி என்று நீ சொன்னாய் என்று அந்த ராஜா ஒவ்வொருமாய் கேட்டான் காபராம் கொடுத்த பதில் என்ன பதினோராது வசனத்தை பாருங்க அதற்காம் இவ்விடத்தில் தெய்வ பயம் இல்லை என்றும் என் மனைவி நிமித்தம் என்னை கொன்று போடுவார்கள் என்றும் நான் நினைத்தேன் இந்த இடத்துல இந்த தேசத்தில் தெய்வ பயம் இல்ல அதனால என் மனைவி அழகா இருக்கிறதுனால அவளை அபகரிக்கணுன்ற எண்ணத்தில் இந்த தேசத்தில் இருக்கிற நீ உன்னுடைய ஆட்களையும் என்னை கொண்டு போடுவார்களே மனைவி அபகரிக்க தெய்வ பயம் இல்லாத ஒரு தேசம் இது ஆகவதான் நான் அப்படி சொன்னேன் என்று ஆபுராம் சொன்னார் என் என் அன்பான சகோதரனே அன்பான சகோதரிமார்களே தெய்வ பயம் எங்க இல்லையோ அங்கெல்லாம் காட்டுமிராண்டித்தனங்கள் பெருகும் தெய்வ பயம் எந்த சமுதாயத்தில் இல்லையோ அங்கெல்லாம் விபச்சாரம் வேசித்தனம் வேசித்தனம் விபச்சாரம் அவ மனுவே கடத்தி கொண்டு போவது யாரோ ஒரு வாலிப பெண்ணை கடத்தி கொண்டு போவது சிறு பிள்ளைகளை கற்பழிப்பது போகிறவர்கவர்களை கற்பழிப்பது ஆமின் அன்பானவர்களே தெருவில் ஒரு நாய் போனா நாலு நாய் பின்னால சுத்துற அது இன்னைக்கு ஒரு வாலிப பிள்ளை தெருவில் போதுன்னு சொன்னா நாலஞ்சு போக்குரி பசங்க பின்னால சுத்துறானுங்க பாருங்க அது சுத்தாத ஊரே இல்லை தேசமே இல்லை கிராமமே இல்லை பட்டணமே இல்லை ஆமின் அன்பானவர்களே எல்லாம் ரோட்ல போகும்போது போறவெல்லாம் கையில் என்னவோ வாங்கினுக்கிற கடையில் கூட அதெல்லாம் விட்டுட்டு உங்களை முறைச்சு பார்த்து நான் இருப்பானுங்க ஏ என்றால் தெய்வ பயம் என்பது இன்றைக்கு கிடையாது என்ன பானும் சகோதரனே என்ன பானும் சகோதரிகளே அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கர்த்தர் சொன்னார் ஏசையா நாற்பத்தி ஓராம் அதிகாரம் பத்தாவது வசனத்துல பாருங்க ஆண்டவராகிய கர்த்தர் முத்திரை போட்டிருக்கிறார் நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் தகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன் கைகளை பலமாய் தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எந்த இடத்துக்கு சென்றாலும் பயப்படாதே என்ற வார்த்தை தான் அவர் முதலாவது உச்சரித்திருப்பார் அவர் ஒரு வியாதிக்கார்களை காணும்போது பயப்படாதே அந்த கடல் கொந்தளித்த போது சீஷர்களை பார்த்து பயப்படாதிருங்கள் அந்த காற்று பலமாய் வீசிய போது சீஷர்களை பார்த்து பயப்படாதிருங்கள் அவர்கள் கலங்கிய வேலையில் பயப்படாதிருங்கள் நானே வர் என்று தன்னை வெளிப்படுத்தினார் இந்த வேத புத்தகம் முழுவதும் வேத அறிஞர்கள் ஆராய்ச்சி செய்து எண்ணி வைத்திருக்கிறார்கள் பயப்படாதே என்று கர்த்தராகி தேவன் சொன்ன வார்த்தைகள் எத்தனை உண்டு வார்த்தைகள் உண்டு என்று கணக்கிட்டிருக்கிறார்கள் பைபிள்ல பயப்படாதே மகனே பயப்படாதே மகளே என்று தேவன் சொன்ன வார்த்தை முன்னூற்றி அறுபத்தைந்து வார்த்தைகள் ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் பயப்படாதே என்ற வார்த்தை விசுவாசிக்கும்படியாக தேவன் முன்னூத்தி அறுபத்தி ஐந்து என்ற வார்த்தையை முத்திரை போட்டு வைத்திருக்கிறார் கைகளை ஆண்டவருக்கு நன்றியாக தட்டுவோம் அவருக்கு நன்றி செலுத்துவோம் ஏசையா நாற்பத்தி ஒன்று பதிமூன்றை பாருங்கள் உன் தேவனா இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் விசுவாசிக்கிறவங்க அல்லலுயா என்று சொல்லுங்க என் அருமையானவர்களே இந்த காலத்தில் தெய்வ பயம் என்பது இல்லை ஆனால் மனித பயம் என்பது இருக்கிறது வியாதியை குறித்த பயம் எதிரிகளை குறித்த பயம் நாளை குறித்த பயம் இதோ சபிக்கிறவர்களை குறித்து பயம் சூழ்நிலைகளை குறித்து பயம் கடனை குறித்து பயம் ஏன் ஆணை பற்றி பயம் பெண்ணை பற்றி பயம் சில குடும்பங்களில் மனைவிக்கே பயம் புருஷனுக்கே பயம் பிள்ளைகளை பார்த்து பயப்படுற ஆளெல்லாம் இருக்கிறாங்க தெருவில் போற வர ஊதாரிகளை பார்த்து பயப்படுற கூட்டமெல்லாம் இருக்கிறாங்க யாரோ எங்கேயும் முறைத்துக்கொண்டு முரட்டாட்டம் செய்தால் அவர்களை பார்த்து பயப்பட கூட்டமெல்லாம் இன்றைக்கு சமுதாயத்தில் பெருகி இருக்கிறது பாம்பை பார்த்து பயம் இருட்டை பார்த்து பயம் பக்கத்து அறைக்கு போறது கூட பயப்படுகிற பிள்ளைகளை நீங்கள் வீடுகளிலே பார்க்கலாம் டாய்லெட்டுக்கு போய் வேண்டா சொன்னா கூட பயப்படுற பிள்ளைங்கள்லாம் இருக்கும் கூட வாங்க இல்லை போக முடியாது சமையல் அறையில் போய் ஒரு தமிழரை கொண்டு வாழ்ந்தால் பயப்படுகிற ஆட்கள்லாம் இருப்பாங்க ஐயோ நான் இப்போ போக மாட்டேன் என் கூட யாராவது வாங்க ஆம் இப்படி பயங்கள் மனித இதயங்களிலே குவிந்திருக்கிறது எங்கே உண்மையாய் தெய்வ பயம் இல்லையோ அங்கெல்லாம் மாம்சிக பயங்கள் நிரம்பியிருக்கான் யாரோ இருதயத்தில் கையை விட்டு இருதயத்தையே ஆட்டி பிடுங்குவது போல பயம் உள்ள ஜனங்களை சமுதாயத்தில் பார்க்கலாம் என் அருமையான சகோதர சகோதரிகளே நண்பர்களே பாவம் பெறுகிற இடத்துல மாம்சிக பயம் இருக்கும் விசுவாசம் வளராத இடத்துல மாம்சிக பயங்கள் இருக்கும் தெய்வ பயம் இல்லாத இடத்துல உலக சம்பந்தமான பயங்கள்லாம் இருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் தெய்வ பயம் இன்னும் வளரவே இல்லை அரேபிய கதை ஒன்று இப்படி சொல்கிறது ஒரு முறை ஒரு அரேபியன் வியாபாரத்திற்காக ஒட்டகத்தின் மேல் உட்கார்ந்து வேறொரு ஊருக்கு பயணம் செய்யும் போது எதிரிலே கால்ரா நோய் ஒரு ஒட்டகத்தின் மேல் அமர்ந்து வந்ததாம் ஒரு அரபிய கதை இப்படி சொல்கிறது அவன் அந்த நோயை பார்த்தவுடன் ஐயோ நல்லவேளை தப்பித்தேன் என்று சொல்லி அந்த நோயை பார்த்து கேட்டானாம் கால்ரா நோயே இந்த முறை இந்த ஊரில் எத்தனை பேர் என்னை கொல்ல போகிறாய் அந்த நோய் சொன்னது குறைஞ்சது ஒரு இருபதாயிரம் பேரை நான் கொல்ல போறேன் என்று சொன்னதாம் நாட்கள் சில சென்றது அவன் திரும்பி வரும்போது அவனுக்கு தகவல் கிடைத்தது அவன் வாழ்ந்த ஊரில் ஐம்பதாயிரம் பேர் செத்து போனார்கள் என்று சொல்லி அவன் உள்ளத்தில் குழப்பத்தோடு வந்து கொண்டிருந்தான் அந்த கால்ரா நோய் என்னிடத்தில் பொய் சொன்னதல்லவா இருபதாயிரம் பேரை தான் நான் கொள்ளுவேன் என்று சொன்னது ஆனால் இப்போது ஐம்பதாயிரம் பேர் செத்து அந்த கால்ரா நோய் என் கண்ணு முன்னால வரட்டும் நான் கேட்கற பார் அது கேள்வியே என்று சொல்லிக்கொண்டே கொண்டே வந்தான் இதோ எதிரில் அந்த கால்ரா நோய் வந்து விட்டது அதை பார்த்து பயந்துபடி அவன் கேட்டான் கால்ரா நோயே ஏன் எனக்கு நீ பொய் சொன்னாய் இருபதாயிரம் பேரை கொள்ளுவேன் என்று நீ சொல்லிவிட்டு ஐம்பதாயிரம் பேர் செத்திருக்கிறார்கள் ஏன் நீ எனக்கு உண்மை சொல்லலை ஏன் பொய் சொன்னாய் என்று கேட்டான் நான் அதுக்கு கால்ரா நோய் சொன்னதா நான் உங்களை மாதிரி பொய்யெல்லாம் பேசுகிறாள் நான் இல்லை நான் கால்ரா நோய் தான் ஆனால் நான் பொய் சொல்ல மாட்டேன் நடந்தது என்ன என்று சொல்லுகிறேன் கேள் கால்ரா நோய் வந்து செத்தவன் இருபதாயிரம் பேர் தான் ஆனால் மற்ற முப்பதாயிரம் பேர் எங்கே அந்த நோய் எனக்கு வந்துடுமோன்னு பயந்தே செத்தானுங்க அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை இதான் நடந்தது என்று கால்ரா நோய் சொன்னதான் இப்படி ஒரு அரேபிய கதை ஆமின் அன்பானவர்களே பழமொழியில் சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா புளிக்கு தப்பினவன் கிளிக்கு தப்புவதில்லை இப்படி ஒரு பழமொழி சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பத்தா அடுக்கு மாடி வீடு தீ பற்றி கொண்டது உடனே தீ அணைக்கும் வீரர்கள் மேலே ஏறி அதில் உள்ள ஜனங்களை காப்பாற்றினார்கள் அவர்கள் தீயை அணைத்து காப்பாற்றுவதற்குள் ஐந்து பேர் செத்து போனார்கள் என்று செய்தி வருகிறது அந்த தீயில சிக்கி ஐந்து பேர் செத்தார்களாம் ஆனால் முழு செய்தியை அடுத்த நாள் பார்க்கும்போது என்ன எழுதுகிறார்கள் தீயில சிக்கி செத்தவர்கள் அஞ்சு பேர் தான் ஆனால் அந்த தீயில சிக்கினால் செத்து போவோம் என்று பயந்து அந்த பத்தாவது மாடில் இந்த கீழே கூச்சி விழுந்தாங்களே அதுல செத்தவங்க ஐம்பது பேர் ஆம நண்பானவர்களே தீயில சிக்கினால் செத்து போவோம் என்று பயந்து மாடியிலிருந்து கீழே குதிச்சிட்டாங்க அவர்கள் எலும்பு உடைந்து அவர்கள் கொடூரமாய் செத்து பண்ணார்கள் தீயில சிக்கினவர்கள் அஞ்சு பேர் எங்கே தீயில சிக்கி கருகி போவோமோ என்று பயந்து கீழே குதித்தவர்கள் ஐம்பது பேர் ஐம்பது பேர் செத்து பண்ணார்கள் என் அன்பான தெய்வ ஜனங்களே இப்படிதான் மாம்சிக பயங்கள் மனித வாழ்வை இன்றைக்கு கட்டி வைத்திருக்கிறது பயம் உன் ஞானத்தை மந்தமாக்கும் பயம் உன் திறமையை மறைத்துவிடும் காரணமில்லாத திகில் உன்னை முன்னேற செய்யாது காரணமில்லாத பயங்கள் வீண் பயங்கள் கடந்த காலத்தை யோசித்து பயப்படுவது அல்லது சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுவது இருட்டை பார்த்து பயப்படுவது பிசாசை பார்த்து பயப்படுவது மாந்திரிகத்தை பார்த்து பயப்படுவது வியாதி வந்தால் பயப்படுவது என்று சொல்லிக்கொண்டே போகலாம் காரணமே இல்லாமல் இப்படி காரணமில்லாத காரணங்களுக்காக பயப்படுகிற ஒரு சோபம் உன்னுடைய எதிர்காலத்தை கெடுத்து போடும் உன்னுடைய நம்பிக்கை மறைத்து போகும் உன்னுடைய மகிழ்ச்சி அதை கெடுத்துவிடும் உன் சந்தோஷத்தை அதை கெடுத்துவிடும் உன் முன்னேற்றத்தை அதை கெடுத்துவிடும் என் அன்பான தெய்வ மக்களே நம் ஆண்டு வரும் ரட்சகர மீட்பரமான இயேசு இந்த உலகத்திற்கு அவர் பிறந்த நாள் கொடுக்கப்பட்ட முதல் செய்தி என்ன தெரியுமா லூக்கா ரெண்டாம் அதிகாரம் பத்து பதினொன்னு பாருங்க பயப்படாதிருங்கள் உங்களுக்கெல்லாம் மாபெரும் நற்செய்தியை அறிவிக்கிறோம் உங்களுக்காக கிறிஸ்டனும் ரட்சகர் தாவிதின் ஊரிலே உங்களுக்காக பிறந்திருக்கிறார் கைகளை தட்டி ஆண்டு நாம் நன்றி செலுத்துவோம் பார்த்தீர்களா பயந்து வாழும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பயப்படாதே என்ற மாபெரும் விடுதலையை கொடுக்கவே தைரியத்தின் தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் இயேசு பிறந்த நாளில் கொடுக்கப்பட்ட செய்தியின் முதல் வார்த்தை பயப்படாதிருங்கள் உங்களுக்கெல்லாம் மாபெரும் நற்செய்தியை அறிவிக்கிறோம் ஆகவே அருமையான தெய்வ பிள்ளைகளே மாம்ச பயம் சத்துருவின் பயம் இதோ பலவிதமான தனிமை பயம் வியாதியின் பயம் எதிரியின் பயம் பிசாசு உங்களுக்குள்ள அந்த பயத்தின் ஆவிகளை அவன் விதைத்து கொண்டே இருப்பான் உன்னுடைய வாழ்க்கை வளராதபடி உன் எதிர்காலம் வளராதபடி உன் படிப்பில் நீ முன்னேறாதபடி உன் தாளந்துகளை நீ முன்னேறாதபடி ஏன் உன்னுடைய ஊழியத்தில் நீ வளராதபடி கூட பலவிதமான சூழ்நிலையின் பயங்கள் உங்களை கட்டி வைத்திருக்கும் இப்படிப்பட்ட எல்லா பயங்களிலிருந்து நம்மை விடுவிக்கவே தைரியத்தின் தேவன் நம்மை தெய்வ பயத்துக்கு நேராய் நடத்துகிற மகாரட்சகர் மகிமையான கர்த்தர் பயப்படாதே நான் உன் தேவன் பயப்படாதே நான் உன்னோடு கூட இருப்பேன் பயப்படாதே உன்னை பிடித்து நடத்துவேன் என்று ஒவ்வொரு நாளும் நம்மை தைரியப்படுத்துவே பரலோகத்திலிருந்து இந்த உலகத்திற்கு அவர் இறங்கி வந்தார் கைகளை பலமாய் தட்டி ஆண்டவருக்கு நம்ம எல்லாருமாய் நன்றி செலுத்துவோம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் கத்தராக சொன்னார் ஆத்துமாவை கொள்ள ஆ இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் தெய்வனுடைய ஜனங்களே எந்த மனுஷருக்கு நீங்கள் ஒருபோதும் போதும் பயப்படக்கூடாது மனுஷர்கள் மேல் நீங்கள் மரியாதை வைக்க வேண்டும் அதிகாரிகள் மேல் நீங்கள் மதிப்பு வைக்க வேண்டும் மனுஷர்கள் மேல் நீங்கள் பிரிய வைக்க வேண்டும் மனுஷர்கள் மேல் நீங்கள் பாசம் வைக்க வேண்டும் மற்றபடி எந்த ஸ்தானத்தில் யார் இருந்தாலும் எல்லோரும் தான் ஆகவே உங்களை சிருஷ்டித்த கர்த்தர் உங்களுக்கு சொல்லும் தெய்வ பயத்தின் சத்தியம் இதோ ஆத்மாவைக் கொள்ள வல்லவர்களாயிராமல் சரீரை மாத்தும் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் ஒருபோதும் பயப்படாதிருங்கள் மாறாக உன் ஆத்மாவையும் சரீரத்தையும் அழிக்க வல்ல தேவன் ஒருவர் அவருக்கே நீங்கள் பயப்படுங்கள் கைகளை பலமாய் தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் ஆமணன்பானவர்களே இயேசையா பதினோராம் அதிகாரம் மூன்றாவது வசனம் கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும் அருமையான தேவ ஜனமே தேவன் ஒருவருக்கே நீ பயப்படுவது அவர் உகந்த வாசனை அறுபத்தி ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தின் கடைசி பாருங்க வசனத்தை பாருங்கள் ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு பயப்படுகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன் ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு பயப்படுகிறவனை நான் நோக்கி பார்க்கிறேன் கர்த்தர் யாரை நோக்கி பார்க்கிறாராம் பாருங்க அவருக்கும் அவருடைய வார்த்தைக்கு பயப்படுகிற ஜனங்களை தான் தேவன் நோக்கி பார்க்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் என் அன்பான தெய்வ ஜனங்களே தேவனுக்கு பயப்படுவது உனக்கு பாக்கியமான காலங்களை அது கொண்டு வரும் தேவனுக்கு பயப்படுவது உன் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை கொண்டு வரும் கர்த்தர் ஒருவருக்கே நீங்கள் பயப்படுகிறவர்களாக அவர் ஒருவருக்கே நீங்கள் பயப்படுகிறவர்களாக நீங்கள் மாற வேண்டும் நல்லது தேவனுக்கு பயப்படுவதென்றால் அர்த்தம் என்ன பொருள் என்ன போலீஸ்காரரை பார்த்து திருட பயந்து ரோடில் ஓடுறான அது போலவா அல்லது டீச்சரை பார்த்துட்டு ஓமர் செய்யாத பிள்ளைங்க அப்படியே கை காலெல்லாம் அப்படியே ஆடிக்கொண்டு நடுங்கிக்கொண்டு கிளாஸில் நிற்கிறாங்களே அது மாதிரியா அல்லது ஏதோ ஒரு பொருளை எடுத்து உடச்சிட்டு அப்பா பார்ப்பாரோ அம்மா பார்ப்பாரோ என்று பயந்து கொண்டு கதவு பின்னால் ஒளிஞ்சு கொண்டு கட்டில் கீழே போய் ஒளிந்து கொண்டு வீட்டுக்கு பின்னால் போய் ஒளிந்து கொண்டு அவங்களுக்கு முன்னால் வந்து நிற்கிறதுக்கே நடுங்கி கொண்டிருக்கிற சிறு பிள்ளைகளைப் போல் கைக்காலெல்லாம் நடுங்கி கொண்டு நடந்து கொள்வது போல கர்த்தருக்கு முன்பு நீங்கள் நிற்கும் போதெல்லாம் கட்டில் ஒளிந்து கொள்ளுங்கள் கதவு பின்னால் ஒளிந்து கொள்ளுங்கள் அல்லது போலீஸ்காரை பார்க்கும்போது திருடம் ஓடுற போல இயேசுவே என்று சொல்லும் போதெல்லாம் நீங்கள் அங்கே புடி இங்கு புடி என்று அப்படியே ஓடுங்க இப்படியா இருங்க ஏதோ ஒரு பொருளை உடைச்சது போல அப்பா அம்மா முன்னாடி வந்து நிற்கிற பயப்படுவது போல அல்லது ஹோம்ஒர்க் செய்யாத பிள்ளைங்க ஆசிரியருக்கு முன்பு அப்படியே கை கால் நடுங்கி கொண்டு நிற்பது போல நீங்கள் கர்த்தாதி கர்த்தருக்கு முன்பு அப்படியே கை கால் நடுங்கி கொண்டு நில்லுங்கள் என்று பைபிள் போதிக்கிறதா இல்லை 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 இவை எல்லாமே மாம்சிக பயங்கள் இவை எல்லாமே மாம்சிக பயங்கள் அப்படி என்றால் தெய்வ பயத்தின் அர்த்தம் என்ன கர்த்தரே சொல்லுகிறார் நீதிமொழியின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் தேவனே அவருக்கு பயப்படுகிற பயத்தின் மகத்துவத்தை மகிமையை நமக்கு அவர் சொல்லி வேதத்திலிருந்து நாம் அறியலாம் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பாவத்தை வெறுத்துவிடு இதுவே தெய்வ பயம் அக்ரமத்தை விட்டுவிடு இதுவே தெய்வ பயம் அந்நாயங்களை விட்டுவிடு இதுவே தெய்வ பயம் பொய்யை விட்டுவிடு துரோகத்தை விட்டுவிடு கெட்ட நடத்தை விட்டுவிடு தாறுமாறுகளை விட்டுவிடு இதுவே தெய்வ பயம் அவரை கெடுப்பது இவரை கெடுப்பது அவர் பேர் அழிப்பது இவர் பேர் அழிப்பது அந்த குடும்ப சமாதானத்தை குடும்ப சமாதானத்தை கெடுப்பது அந்த வாலிப பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தடுப்பது அந்த பையனுடைய பேரை கெடுப்பது இல்லை 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 இவை எல்லாவற்றையும் விடுவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என் அருமையான தேவ ஜனங்களே அந்நியாயங்களை விட்டுவிடு நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் அக்கிரமங்களை விட்டுவிடு நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பாவத்தை விட்டு விட்டு விலகிவிடு நீ தேவனுக்கு பயப்படுகிற பயமுள்ளவன் என்பது நிச்சயம் அதுதான் தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பெருமையும் அகந்தையும் தீய வழிகளையும் புரட்டு வாயும் நான் வெறுக்கிறேன் யாருடைய இருதயத்தில் பெருமை இருக்குதுங்க அவங்க தேவனுக்கு பயப்படலைன்னு அர்த்தம் பெருமை உள்ளவர்களை கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார் அது வரைக்கும் அவர் நாற்காலியில் ஒழுங்காக தான் உட்கார் ஆனா யாருடைய பெருமை இருக்குமோ ஞாபகம் வச்சுக்கங்க உங்க எப்பெல்லாம் பெருமை பிசாசு உண்டாக்குவானோ அப்போதெல்லாம் உனக்கு முன்பு தேவ எதிர்த்து நிற்கிறவராக இருப்பார் இதான் பிசாசுக்கு செய்தார் அதே பெருமையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தேவன் செய்வார் உங்கள் இருதயத்தில் பெருமை வந்ததுன்னு வச்சுக்கோங்க உங்களை பரிசுத்த ஒரு போதும் எடுத்து பயன்படுத்த மாட்டார் பெருமை உள்ள மகன் மகள் பெருமை உள்ள ஊழியன் ஊழியக்காரி பெருமை உள்ள ஜனங்க யாருங்க யாரு அவங்கள ஒரு போதும் தேவன் எடுத்து பயன்படுத்த மாட்டார் தாழ்மை உள்ளவர்களை தான் தேவன் தேடி வருவார் உள்ளத்தில் தாழ்மை உள்ளவர்கள் வாழ்வில் தாழ்மை உள்ளவர்கள் சிந்தையிலே தாழ்மை உள்ளவர்கள் தேவ தேவஜனங்களே பெருமையை தேவன் வெறுக்கிறார் அகந்தை அகங்காரத்தை ஆண்டவர் வெறுக்கிறார் பொய் பேசும் வாயை அவர் வெறுக்கிறார் புரட்டி பேசுகிறவர்கள் ஒன்ன பத்தா பேசுறவங்க பத்த ஒன்னு இல்லைன்னு சொல்றவங்க சாதிக்கிறவங்க உண்மையை பொய் சொல்றவங்க பொய்ய உண்மை சாதிச்சு காலங்களை நேரங்களை வீணாக்கி நிற்கிறவங்க அவைகளை கர்த்தர் வெறுக்கிறார் அருமையான தெய்வ ஜனங்களே அக்கிரமங்களை வெறுத்து விட்டு விடுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆதி ஆகமம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்தை பாருங்கள் யோசப் அடிமை வேலைக்காரனாய் போத்திப்பார் என்று சொல்லும் ஒரு அதிகாரின் வீட்டில் அவன் இருந்தான் அவன் வேலைக்காரன் சம்பளமே இல்லாத ஒரு அடிமை இருக்கிறவன் பைபிள் சொல்லுகிறது அந்த இடத்துல அவனுடைய எதிர்கால சிங்காசனத்தில் அவன் ஏறாதபடி அவனை தடுப்பதற்காக பிசாசு திட்டமிட்டான் தேவன் அவர் ஆராதிக்கிற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் உயர்ந்த வாசல்களை ஒரு நாள் மிதிக்கும்படி வைத்திருக்கிறார் ஆனால் அவைகளை சிலுவை சுமக்கிற அனுபவத்தோடு தான் அந்த படிகளில நாம் ஏறி செல்ல வேண்டும் ஆமை நண்பானவர்களே அந்த சிலுவை சுமக்கும் அனுபவ படிகளில்தான் நாம் அந்த மேலான வாசலண்டை ஒரு நாள் போய் நிற்போம் அதை தடுப்பதற்கு பிசாசு உங்கள் வாழ்க்கைகளை குறுக்கிடுவான் யோசப் வாழ்க்கைகளை குறுக்கிட்டான் அந்த போத்திப்பாருடைய மனைவி வஞ்சனை உள்ளவள் அக்கிரமக்காரி அவள் சாத்தானின் கையில் இருந்த ஒரு கருவி இன்றைக்கும் அக்கிரமக்கார்களை அக்கிரமக்காரிகளை துரோகிகளை துன்மார்க்கர்களை கொலைக்கார்களை போதை வெறியர்களை மதுபான வெறியர்களை பெண் பித்தர்கள் திருடர்கள் பொய்யர்கள் கொலைக்காரர்கள் கொள்ளைக்காரர்கள் லஞ்சம் வாங்குறவர்கள் மோசக்காரர்கள் மாந்திரக்காரர்கள் சூனியக்காரர்கள் இவங்கெல்லாம் சாத்தானுடைய கருவிகள் இவங்களெல்லாம் வச்சுதான் இன்றைய சமுதாயத்தை தெருக்களை ஊரை ஜனங்களை பிசாசு இன்றைக்கும் சூறையாடி கொண்டிருப்பதை நாம் காணலாம் அப்படிப்பட்ட ஒருத்தி போத்தி பாரடி மனைவி பிசாசு அவள் வழியாய் வந்து இதோ யோசப்பை பாவம் செய்யும்படி வலுக்கட்டாயம் பண்ணி அவனை கட்டாயப்படுத்தினால் பைபிள் என்ன சொல்கிறேன் தெரியுமா யோசப்பு கர்த்தருக்கு பயப்படுகிற இருதயத்தோடு வளர்ந்த ஒரு வாலிபன் பாவம் செய்யும்படி அவனை ஒருத்தி தூண்டுகிறார் கட்டாயப்படுத்துகிறார் ஆதியாக முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் சனத்தை பாருங்க யோசப்பு சொன்னான் என் தேவனுக்கு ரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி தெய்வ பயம் என்றால் என்ன பாவங்களை வருத்து விடுவது என் அன்பான சகோதரனே சகோதரிகளே இதைத்தான் கர்த்தர் இந்த நாளில் உங்கள் இடத்தில் எதிர்பார்க்கிறார் நீ போகிற இடத்துல வருகிற இடத்துல வேலை செய்யற இடத்துல படிக்கிற இடத்துல ஏன் இன்னைக்கு தெருவுக்கு தெரு வீட்டுக்கு வீடு ஒவ்வொரு வீட்டுக்கு வீடும் ஒவ்வொரு செல்போன்லயும் இன்னைக்கு சினிமாக்கள் எல்லாம் உன்னை நல்லவனா நல்லவளா இருக்கிறதுக்கு அதெல்லாம் உன்னை தூண்டாது உன்னை பாவம் செய்வதற்கே சினிமாக்கள் எல்லாம் உன்னை தூண்டும் வாலிப பிள்ளைகள் அநியாய சிந்தையில் மூழ்குவதற்கு திரைப்படங்கள் ஜனங்களை தூண்டுகிறது தெருக்களில் அப்படித்தான் பத்திரிகை விளம்பரங்கள் அப்படித்தான் எங்கு பார்த்தாலும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் தான் அதன் மத்தியிலே நீ என்ன செய்ய போகிறாய் இயேசு ஆராதிக்கிறவர்களே ஜீவனல தேவனை வணங்குறவர்களே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக வாழ போகின்றீர்கள் யோசப் சொன்னான் என் தேவனுக்கு ரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி அவன் பாவத்தை வெறுத்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ளவனாக இருந்தான் ஆதியாக முப்பத்தி ஒன்பது பனிரெண்டாவது வசனம் சொல்கிறது மீண்ட ஒரு விசை போத்தி பாரடி மனைவி அவனை வலுக்கட்டாம அவன் ஆடை எழுத்த போது அந்த ஆடை அவள் கையில விட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு அவன் ஓடிவிட்டான் கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைங்க ஊதாரித்தனங்கள் இடங்களை விட்டு ஓடுவாங்க தாறுமாறுகளை விட்டு ஓடுவாங்க அக்கிரமங்களை விட்டு ஓடுவாங்க வேசித்தனங்களை விட்டு ஓடுவாங்க பொய்யை விட்டு ஓடுவாங்க கெட்ட நடத்தை விட்டு ஓடுவாங்க குடி வெறிகளை விட்டு ஓடுவாங்க சினிமா ஆசை இச்சைகளை விட்டு ஓடுவாங்க மறைவான ரகசியங்களை போதை பொருளை விட்டு தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள் ஓடுவார்கள் விலை ஓடுவார்கள் இதுதான் உலக ஜனங்களுக்கும் ஆண்டவராக இயேசுவை ஆராதித்து அவருக்கு பயப்படுகிற ஜனங்களுக்கும் உள்ள வித்தியாசம் அங்கு பாவம் குவிந்து கிடக்கும் இங்கே பரிசுத்தம் மகிமை அடையும் அங்கு பாவ சிந்தையில் இருப்பார்கள் இங்கே பரிசுத்த சிந்தையிலே இவர்கள் வளருவார்கள் அவர்கள் ஒவ்வொரு நாளும் சீரழிவார்கள் இவர்கள் ஒவ்வொரு நாளும் உயர்வார்கள் இயேசுவின் நாமத்தை உயர்த்துவார்கள் பாவத்தை வெறுத்த யோசப்பை கர்த்தர் எகிப்து தேசத்தின் ஜனாதிபதியாய் சிங்காசனத்தில் உட்கார வைத்தார் அவடைய முப்பதாவது வயதில் இந்த உலகம் முழுவதும் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் அந்த வாலிபன் யோசப்பை தான் கர்த்தர் சாப்பாடு போட்டார் தேவன் மகிமைப்பட்டார் ஆம் தெய்வ பயம் அவனை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தது கைகளை தட்டி ஆண்டவருக்கு நம்ம எல்லாருமாய் நன்றி செலுத்துவோம் என் அருமையான தெய்வ ஜனங்களே கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தின் அபிஷேகம் உங்கள் மேல் வர வேண்டும் வாலிப பிள்ளைகள் வாலிப தம்பி தங்கச்சுமார்கள் தேவனுக்கு பயப்படுகிற பயம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன் தாய் தகப்பனுக்கு இனி கீழ்ப்படிவாய் உன் தகப்பனுக்கும் நீ கணம் உண்டாக்குவாய் இப்படிப்பட்ட மகன் இப்படிப்பட்ட மகள் என்று எண்ணியும் உன் பெற்றோர் இன்னுமித்தம் மேன்மைப்படுவார்கள் உன் நிமித்தம் சபைகள் செழிக்கும் சமுதாயம் செழிக்கும் நீ வேலை செய்கிற கம்பெனி உன் நிமித்தம் ஆச்சரியப்படும் உன் வழியாய் தேவன் மகிமைப்படுவார் உன்னை மேலான இடத்தில் கர்த்தர் ஒரு நாள் கொண்டு வருவார் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் பாக்யவான் தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்கள் வாழ்வில் கொண்டு வரும் அற்புதங்கள் என்ன ஆசிர்வாதங்கள் என்ன பைபிள் சொல்லுகிறது நீதிமொழியின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது வசனம் பேதம் இப்படியாக சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம் கைகளை தட்டி ஆண்டு நாம் நன்றி செலுத்துவோம் என் அன்பான சகோதரனே சகோதரிகளே அருமையான தேவ ஜனங்களே வானமும் பூமியும் உங்களின் நம்மை உண்டாக்கிய பிதா குமாரன் பர்சுத்தாவியனும் தேவாதி தேவன் இந்த இறுதி காலத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து வழியா இந்த உலகத்திற்கு தன்னை அவர் வெளிப்படுத்தினார் பாவத்தால் மனிதன் சம்பாதித்த சகல்வதமான அசுத்த பயங்கள் இந்த மனித விடுவித்து பாவத்தை வெறுக்கும் தெய்வ பயம் உள்ள சந்ததிகளாக தன் ஜனத்தை மாற்றி பரலோகம் அழைக்கவே இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் தெய்வ பயம் உன் வாழ்க்கையில கொண்டு வரும் முதல் காரியம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம் அறிவு என்பது வேறு ஞானம் என்பது வேறு அறிவு பள்ளிக்கூடத்தில் கல்லூரியில் யூனிவர்சிட்டியில அனுபவங்களில் இந்த உலகத்துல அறிவு நமக்கு கிடைக்கும் ஆனால் ஞானம் பரலோகத்தில் இருந்து தேவன் கொடுக்கிற மகிமை கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் இது அறிவு இது அறிவு இதுக்கு பேர் தான் நாலேஜ் அறிவு என்று சொல்வார்கள் பத்தும் பத்தும் எத்தனை இருபது ஆனால் அந்த இருபதை வைத்துக் கொண்டு என்ன செய்வது அதான் ஞானம் ஆக இன்றைக்கு உலகத்தில் ஜனங்களுக்கு அறிவு இருக்கிறது எங்க பார்த்தாலும் பள்ளிக்கூடங்கள் எங்க பார்த்தாலும் கல்லூரிகள் எங்க பார்த்தாலும் யூனிவர்சிட்டிகள் அறிவு இருக்கிறது ஆனால் ஞானம் இல்லை அறிவு இருமாப்பை உண்டாக்கும் என்று பைபிள் சொல்லுகிறது இன்றைக்கு ஜனங்களுக்கு அறிவு இருக்கிறது ஞானம் ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்ட் விமான நிலையம் போல வெளிநாட்டில் இருக்கிறது போல அந்த பஸ் ஸ்டாண்ட கட்டுவார்கள் என்ன பா எத்தனை எப்படி அறிவு அவ்வளவு அழகாக அதை கட்டி முடிச்சாங்க ஆனா உள்ள போனா அங்கேயே வெத்தலை பாக்கு துப்பி வச்சிருப்பானுங்க குப்பைய கொட்டி வச்சிருப்பானுங்க அங்கே பிள்ளைங்களுக்கெல்லாம் அங்கே மூத்திர பண்ண வச்சிருப்பானுங்க சில பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியமானது அங்கே டாய்லெட் கூட பண்ணி வச்சிருப்பானுங்க உள்ள அப்படி ஆ ஓ அப்படின்னு உள்ள நாத்தம் தாங்க முடியல மூக்கு பிடிச்சுன்னு போவான் ஏன் அறிவு இருக்குது ஞானம் இல்லை தான் அந்த நிலைமை நம்ம தேசத்துல உலகத்தை உழைக்கி வாங்கும் பணத்தில் இந்தியா இன்றைக்கு செழிப்படைந்திருக்கிறது அறிவு ஆனால் ஞானம் இல்ல இன்றைக்கும் கூட ஜனங்க குடங்களை வைத்துக்கொண்டு தண்ணி வந்து பத்து நாள் ஆச்சு தண்ணி விடுங்க ரோடு போட்டு பத்து வருஷம் ஆச்சு ரோடு போடுங்க போராட்டம் தான் ஏன் அறிவு இருக்குது ஞானம் இல்லை யோசித்து பாருங்க என் அன்பானவர்களே இன்றைக்கு உலகத்தினுடைய பிரச்சனை என்ன அறிவு இருக்குது ஞானம் இல்லை தம்பி தங்கச்சி அம்மா ஐயா உனக்கு அறிவு வளர்ந்துருக்கிறது ஆனா ஞானம் வளரல காலத்தை எப்படி பயன்படுத்துறது உனக்கு ஞானம் தெரியாது நீ முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பாதிக்கிற முப்பதாயிரம் சம்பாதிக்கிறதுனால உன் ஆளாக்கி உருவாக்கணும் அப்பா அம்மாவை நீ ஏமாத்துறப்பாரு அவங்களை நீ அவமானப்படுத்துறப்பாரு நான் எவ்வளவு சம்பாதிக்கிற தெரியுமா நான் ஏன் உங்களுக்கு அடங்கி நடக்கணும் அப்படின்னு அகங்காரத்தில் பாரு அதுல இருந்து என்ன தெரியுது உனக்கு ஞானம் இல்லை உங்க அகங்காரம் நீ சீக்கிரத்தில் விழுந்துருவ ஜனங்களே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம் கைகளை பலமாய் தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல விரைவு தேசத்தில் ஒவ்வொருவருக்கும் அன்பு எங்கள் அறிவு இருக்குது ஐயோ ஞானம் இல்லையே ஞானவான் நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்வான் ஞானவான் ஆத்துமாக்கள் ஆதாயம் கொள்வான் ஞானவான்கள் காலத்தை பயன்படுத்திக் கொள்வார்கள் அருமையான தங்கச்சி அருமையான தம்பி காலத்தை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஞானம் உனக்கு இல்லையே உன் அறிவினால இருமா படைந்து பெரியவங்களை அடங்காம மற்றவங்களை மதிக்காம நீ சம்பாதிக்கிற முப்பதாயிரத்தை இருபதாயிரத்தை நாற்பதாயிரத்தை உத்தமமா காப்பாற்ற தெரியாம ஞானம் இல்லாம உதாரி தனத்தில் எல்லாவற்றையும் நீ சீரழிக்கிறியே ஐயோ உனக்கு அறிவு இருக்குது உனக்கு ஞானம் இல்லையே அந்த ஞானம் எந்த கல்லூரியில் இருந்தோம் எந்த யூனிவர்சிட்டியில் இருந்தோம் எந்த ஸ்கூல்ல இருந்தும் கிடைக்காது அது பரலோகத்தில் இருந்து அது இறங்கி வராம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம் கைகளை பலமாய் தட்டி ஆண்டவருக்கு நாம் எல்லாருமாய் நன்றி செலுத்துவோம் ரெண்டாவதாக நூத்தி பனிரெண்டாம் சங்கீதத்தில் முதல் ரெண்டு வசனத்தை பாசித்து பாருங்கள் பரிசு தாவியானவர் சங்கீத ஆசிரியரை கொண்டு இந்த மாபெரும் சத்தியத்தை நமக்கு அவர் சொல்லியிருக்கிறார் அல்லே லூயா கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்யவான் அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசிர்வதிக்கப்படும் ஆசியம் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் சந்ததி நிலைக்கும் கைகளை தட்டுங்க கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு ஆஸ்திகள் பெருகம் கைகளை தட்டுங்க கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு ஐஸ்வர்யம் பெருகம் கைகளை தட்டுங்க கர்த்தருக்கு பயப்படுகிறவன் நீதி என்றைக்கும் நிலைக்கும் ஆதி ஆகம பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை பாருங்க ஆப்ரஹாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமுள்ள மனுஷனாய் அவர் இருந்தார் இதைதான் ஆதியாகும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் தேவன் சொன்னார் நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவென்று இப்பொழுது நான் தெரிந்து கொண்டேன் உன் மகன் என்றும் பாராமல் அவனை நீ எனக்கு காணிக்க பலியாய் கொடுக்க வந்தாய் அல்லவா ஆம் ஆப்ராம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் உள்ளவராயிருந்தார் அதனுடைய விளைவு தன்னையும் தன் மகனையும் தேவாதி தேவனுக்கு என்று பலிப்படுத்தல அவர் அர்ப்பணித்தார் ஆக தேவன் என்ன செய்தார் ஆதியாக பதிமூன்று ரெண்டை பாருங்கள் பைபிள் சொல்லுகிறது ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியம் பொண்ணுமான ஆசைகளை உடைய சீமானாயிருந்தார் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் அருமையான சகோதரனே சகோதரி நீ கைட்டு செய்யும் வேலை ஆசிர்வதிக்கப்படும் உன் வீடு ஆசிர்வதிக்கப்படும் உன் சிறு வியாபாரம் ஆசிர்வதிக்கப்படும் நீ சம்பாதிக்கிற கொஞ்ச பணம் ஆசிர்வதிக்கப்படும் அதில் செழிப்பும் பாதுகாப்பும் இருப்போம் உன்னுடைய ஊழியம் ஆசிர்வதிக்கப்படும் ரெண்டு பேரோடு ஆரம்பித்த ஊழியம் இன்றைக்கு ரெண்டாயிரம் பேரோடு அது வளரும் உன் ஊழியம் செழிக்கும் உன் ஞானம் செழிக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற மகன் ஆசிர்வதிக்கப்படுவான் உன்னை தேடி ஆசீர்வாதம் வரும் உன்னை தேடி செல்வங்கள் வரும் உன்னை தேடி ஐஸ்வர்யம் வரும் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இதோ அப்ரஹாம் அவர் சீமானாயிருந்தார் அன்பான தேவச்சனங்களே நூத்தி பதினைந்தாம் சங்கீதத்தில் பரசுத்தாவியான ஒரு பதிமூன்றாவது வசனத்தை பாருங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் கைகளை தட்டி ஆண்டவர்கள் நாம நன்றி செலுத்துவோம் அருமையானவர்களே தேவாதி தேவனுக்கு பயந்து நட பாவத்தை வெறுத்து விட்டு தேவனை நேசித்து நட ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும் நீ உயர்வாய் நீ உயர்வாய் நீ உயர்வாய் நீ உயர்வாய் ஆதி யாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை பாருங்க பைபிள் சொல்லுகிறது ஈசாக்கு விதை விதைத்தான் கர்த்தரவனை அவனை நூறு மடங்கு ஆசீர்வதித்தார் என்றால் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஆசீர்வாதம் பெறுவார்கள் உன் உழைப்பு நூறு மடங்கு பலன் தரும் உன் ஊழியம் நூறு மடங்கு பலன் தரும் உன்னுடைய கைபலன் பலன் நூறு மடங்கு பலன் தரும் ஐஸ்வர்யமும் செல்வமும் உன் வீட்டில தலைமுறை தலைமுறையாய் அது தங்கியிருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உபாகமும் முதல் முதல் அதிகாரம் பதினோராவது வசனத்தை பாருங்க தேவன் அவருக்கு பயப்படுகிற அவருடைய சந்ததியான இசைவியலர்களுக்கு சொன்னார் நீங்கள் இப்போது இருக்கிறதை காட்டிலும் ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் பார்த்தீர்களா நீங்கள் ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் என்றால் நீ என்று நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய் என் அன்பான தெய்வ ஜனமே நீ ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறவனாயிரு எல்லாவற்றிலும் நீ ஆயிரம் மடங்கு ஆசிர்வதிக்கப்படுவாய் அதோடு மாத்திரமல்ல ஆதியாகவும் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் அறுபதாவது வசனத்தை பாருங்க சகோதரியே சகோதரனே நீ கோடி கோடியாய் பெருகுவாயாக கர்த்தர் சொல்லுகிறார் கைகளை பலமாக தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் உங்களுக்கு தெரியுமா சிலுவை ஆராதிக்கிற நாடுகள் தான் உலகத்தில பணக்கார நாடுகள் கைகளை தட்டுங்க சிலுவை ஆராதிக்கிற நாடுகள்தான் உலகத்தில வல்லரசு நாடுகள் கைகளை தட்டுங்க சிலுவை ஆராதிக்கிறவர்கள் ஆசிர்வாதம் பெறுவார்கள் ஐஸ்வர்யம் அவர்களை தேடி வரும் கர்த்தர் அவர்களை ஆசிர்வாதத்தில் உயர்த்துகிறார் என் அன்பான சகோதரனே என் அன்பான சகோதரிமார்களே தெய்வ பயம் ஆசீர்வாதத்தை உங்களுக்கு அது கொண்டு வரும் அதோடு மாத்திரமல்ல மூன்றாவதாக நீதிமொழியின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை பாருங்கள் பைபிள் சொல்லுகிறது நீதிமொழி பத்து இருபத்தி ஏழு கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணோம் விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க அம்மா ஐயா நீ தேவனுக்கு பயந்து பாவத்தை வெறுத்து அக்ரமத்தை வெறுத்து நீதியும் நேர்மையும் செய்வதில் கவனமாயிரு ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் நீ தீர்காயசாயிருப்பாய் எப்பொழுது ஆயுசை உண்டாக்கிய தேவனுக்கு பயப்படும் போதுதான் ஏசையா முப்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் ஏழு வசனத்தை பாருங்கள் எசைக்கிய ராஜா மரணத்துக்கு ஏதுவான நோய் கொண்டிருந்தார் நீ செத்து போவாய் என்று ஏசையா திருக்கதரிசி சொன்னார் ஆனால் எசைக்கியா கர்த்தருக்கு பயந்த பயத்தோடு வாழ்ந்த ஒரு மனிதன் தேவனுடைய ஜனங்களை தேவ பயத்தோடு கூட நடத்திய ஒரு ராஜா ராஜா எசக்கியா பைபிள் என்ன சொல்கிறது எசைக்கியா கண்ணீரோடு கூட கர்த்தரிடத்தில் அவர் ஜெபித்த போகுது அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை அறிந்த தேவன் எசையாவுக்கு சொன்னார் எசக்கியா மரணம் அடைவதில்லை அவனை நான் சுகமாக்கினேன் அதோடு மாத்திரமல்ல அவனுக்கு நான் பதினைந்து ஆண்டு காலத்தை ஆயுசு காலத்தை கூட்டி தருவேன் அந்த காலத்தில் அவன் எதிரிகளை எல்லாம் நிர்மலமாக்குவேன் கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் என் அன்பான தெய்வ ஜனங்களே கர்த்தருக்கு பயப்படுதல் உன் ஆயுசு நாட்களை பெருக செய்யும் அம்மா தேவனுக்கு பயப்படுகிற பயம் உனக்கு வரட்டும் அது உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் நீ கையை மடக்கி காலை உக்கி மூச்சை இழுத்து பிடிச்சி மூச்சை அப்படி விடு மூச்சை இப்படி விடு என்று உலகத்தில் இன்றைக்கு பலவிதமான பயிற்சிகள் எல்லாம் சொல்லி கொடுக்குற முறைமையெல்லாம் வந்திருக்கிறது ரொம்ப நல்லது ஐயா மூச்சை இழுக்கிறதுக்கும் மூச்சை விடுறதுக்கும் மூச்சை கொடுத்தவருக்கு பயப்படு மூச்சின்னு ஒன்று இருக்கிறதுனால தான் அதை இழுக்குவோம் அதை விடவும் அது இழுக்கவும் உனால முடியுது மூச்சு இருக்கிறதுனால தானே மூச்சை இல்லாத போனா எந்த கை நீட்ட போற எந்த காலை மடக்க போற எந்த மூச்சை விட போற எந்த மூச்சை இழுக்க போற மூச்சை கொடுத்த கர்த்தருக்கு பயப்படு உன் ஆயிசு நாட்கள் பெருகும் என் அன்பான தெய்வ ஜனங்களே கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு காலங்களை பெருக பண்ணும் இசக்கியாவின் ஆயுசு காலத்தை தேவன் பெருக பண்ணினார் ஆம் ரெண்டு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் இப்படியாய் நமக்கு சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன் வாழ்க்கையிலே கொண்டு வரும் காரியமன் ரெண்டு ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்களாக அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்பு வைப்பார் என்று அவர்களுக்கு சொல்லி இருந்தார் கைகளை பலமாய் தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் என் அன்பான சகோதரனே சகோதரிகளே உனக்கு யார் சோனிய வைத்தாலோ மருந்து வைத்தாலோ மாய வைத்தாலோ அல்லது சதி திட்டம் போட்டாலோ அல்லது யார் உன் குடும்பத்தை கெடுக்க உன் தொழிலை கெடுக்க உன் எதிர்காலத்தை கெடுக்க ஏன் உன் பேரை கெடுக்க யார் திட்டமிட்டாலும் கலங்காது சர்வத்தையும் ஆளுகை செய்கிற கர்த்தாதி கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ளவனாய் பயம் உள்ளவளாயிரு உன் கர்த்தர் ஒருவருக்கு நீ பயந்து நட அவர் உன் சத்துருக்கள் எல்லாரிடத்திலும் உன்னை அவர் தப்பு வித்து விடுவித்து உன்னை காத்து நடத்துவார் தெய்வ பயம் சத்துருக்களின் பிடியிலிருந்து நம்ம எல்லாம் காத்து நடத்துகிறது விசுவாசிக்கிறவங்க அல்லையா என்று சொல்லலாம் யூதா தேசத்தை ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் எதிரிகள் சனகரிப் என்ற அந்த ராஜாவின் தலைமையில் வந்து சூழ்ந்து கொண்டார்கள் அந்த சனகரிப் ராஜா சொன்னான் எசக்கியா எங்கே உன் தேவன் ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் ராணுவ வீரர்கள் உன் அரண்மனை சுற்றிலும் இப்போது வந்து நாங்கள் இருக்கிறோம் கூப்பிடுவன் தேவனை அவருனை விடுவிக்க வருகிறாரா நான் பார்க்கட்டும் என்று அவன் சொன்னான் எசக்கியா ஆண்டவருடைய சமூகத்தில் தேவனே அந்த சொன்ன வார்த்தைகளை நீர் கேட்டீர் அல்லவா உண்மை ஆராதிக்கிற உண்மை விசுவாசிக்கிற உண்மை நேசிக்கிற உமது ஜனங்களுக்கு ரோதமாக அந்த சன்னகரிப் சொன்ன வார்த்தைகளை நீர் கேட்டீர் அல்லவா பதில்தாரம் எனக்கு பதில் தாரம் நீர் எத்தனை பெரிய தேவன் என்பதை என் எதிரிகள் அறியும்படி செய்யும் இசைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் முறையிட்டான் நடந்தது என்ன தெரியுமா பைபிள் சொல்லுகிறது இசையா எழுதின அந்த தரிசன புஸ்தகத்தில் மிக அற்புதமாய் பரிசுத்தாவியானவர் இந்த வேத சத்தியத்தை எழுதி வைத்திருக்கிறார் இதோ பொழுது விடிந்தால் போர் அந்த யூதா தேசம் சூறையாடப்படும் ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் வீரர்கள் கொடூரமான ஆயுதங்களோடு கூட அந்த அரண்மனை சூழ்ந்திருக்கிறார்கள் பொழுது விடுந்தால் போர் ஆனால் அந்த இரவில் கர்த்தரிடத்தில் முறையிட்டு ஜெபித்து கொண்டிருந்தான் நடந்தது என்ன ஏசையா முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் அப்பொழுது கர்த்தருடைய தூதுவன் புறப்பட்டு அசிரேரின் பாளையத்தில் லட்சத்தி ஒன்பதாயிரம் பேரை அழித்தான் அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லோரும் செத்த பிரேதங்களாயிருந்தார்கள் கைகளை பலமாய் தட்டி ஆண்டவருக்கு நாம் கோடி கோடி நன்றி சொல்லுவோம் என் அன்பான தெய்வ ஜனங்களே கர்த்தருக்கு பயப்படுவதல் ஞானத்தின் ஆரம்பம் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு என்றைக்கும் கீழ்ப்படிந்து நடப்பார்கள் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள் அந்நியாயங்களை விட்டு விலகி இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் தேவனுக்கு பயப்படுகிற ஜனம் என்றைக்குமே ஞானத்தில் சிறந்தவர்களாக அவர்கள் இருப்பார்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆசிர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களையும் உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன் ஆயுசு நாட்களை உனக்கு அது கூட்டி கொடுக்கும் உன்னை சிருஷ்டித்தவருக்கு நீ பயந்து உனக்கு கூட்டி தருவார் உன் மூச்சை கையில் வைத்திருக்கிற தேவனுக்கு பயந்து நட உன் காலங்களை என்றைக்கும் காத்து நடத்துவார் உன் குடும்பங்களை நிலை நிறுத்துவார் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன் எதிரிகளின் பிடியிலிருந்து இருந்து தேவன் உங்களை விடுவிப்பார் உங்களுக்கு விரோதமா எந்த ஆயுதத்தை யார் உருவாக்கினாலும் அந்த ஆயுதத்தினாலே அவர்கள் நிர்மலமாகும்படி கர்த்தர் இன்றைக்கும் செய்கிறார் கைகளை பலமாய் தட்டி ஆண்டவருக்கு நாம் எல்லாருமாய் கோடி 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 நன்றி சொல்லுவோம் என் அன்பான தேவ ஜனங்களே இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியால் உங்களை மூடிக்கொள்வாராக தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினால் அந்நியாயங்களை வெறுத்து அக்ரமங்களை வெறுத்து கேடுபாடுகளை வெறுத்து அசுத்தங்களை வெறுத்து எல்லா தாறுமாறுகளை வெறுத்து சிலுவையில் அவைகளை சாகடித்தவர்களாய் கர்த்தர் ஒருவருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட நீங்கள் நடந்து ஞானத்தையும் அவர் தரும் செல்வத்தையும் ஐஸ்வர்யத்தையும் அவர் கொடுக்கும் ஆயுசு காலங்களையும் அவர் உன்னுடைய மனைவி உன்னுடைய வீட்டோரங்களில் கணிதரம் திராட்சைக் கொடி போல் இருப்பது போல் அவருடைய இருதயத்தை தேவன் உனக்கு மாற்றி தருவார் தேவனுக்கு நீ பாய்ந்து நடக்கும்போது உன் பிள்ளைகள் உன்னை சுற்றிலும் ஒளிவு மர கண்டுகள் போல் உன் பந்தியிலே உன்னோடு கூட இருக்கும்படி தேவன் செய்வார் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உன் எதிரிகள் எல்லாரும் உன் கண்கள் காண தேவன் வேறறுத்து போடுவார் நிர்மலமாக்குவார் இயேசுவின் நாமத்தை ஆராதிக்கிறவர்கள் பயத்துடன் நடுக்கத்துடன் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் போது என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொன்ன தேவன் அவர் வார்த்தைக்கு அவர் சமூகத்தில் நடுங்கி உத்தமமும் உண்மையுமாய் நடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நோக்கி பார்த்து அவர்கள் மேல் அபிஷேக மழையை அவர் தலைமுறை தலைமுறையாய் ஓற்றுவார் கைகளை பலமாய் தட்டி நாம் எல்லாருமாய் கர்த்தாதி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் தேவனுடைய அபிஷேக மழை நம்ம இறங்கி வரும்படியாக நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம் எல்லாருமாய் எழுந்து நின்று ஆண்டவருக்கு நாம் முற்றுமுடியுமாய் நாம் தருவோம் தேவனே உமக்கு பயப்படுகிற பயத்தின் ஆவியை எனக்கு தாரம் உமக்கு பயப்படுகிற பயத்தின் அபிஷேகத்தை எனக்கு தாரம் பாவத்தை வெறுக்கும் அந்த அபிஷேகத்தை எனக்கு தாரம் உம் ஒருவருக்கேன் உயிருள்ள நாளெல்லாம் நானும் என் வீட்டாரும் ஒவ்வொருவருக்கே பயந்து நடக்கிற அந்த வல்லமையை எனக்கு தாரம் ஒவ்வொருவருக்கே பயந்து ஆராதனை செய்யக்கூடிய இருதயத்தை எனக்கு தாரம் உம்முடைய சமூகத்தில் ஊழிய செய்யும் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகளாய் உமக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட எல்லாவற்றையும் பயபக்தியாய் எங்கள் ஊழியங்களை செய்து முடிக்கிற அந்த அபிஷேக வல்லமையை எங்களுக்கு தாரம் உமக்கு பயப்படுகிற பயம் இயேசுவின் நாமத்தினாலே ஞானத்தின் அபிஷேகமாய் இறங்குவதாக உமக்கு பயப்படுகிற பயம் இயேசுவின் நாமத்தினாலே ஐஸ்வரியமும் ஆசிர்வாதமும் நீண்ட ஆயுசு காலமாய் மாறுவதாக உமக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொருவருடைய ஆயுசு காலங்களையும் கூட்டி தருவதாக உமக்கு பாயப்படுகிற பயமுள்ள குடும்பம் அவர்கள் பிள்ளைகள் ஒளிவுமர போல் உயர்வார்களாக உமக்கு உள்ள ஜனங்களை எதிர்க்கிறவர்கள் வேறறுக்கப்படுவார்களாக உமக்கு பயப்படுகிற பயம் உள்ளவர்கள் செழிப்படைவார்கள் என்பதை உலகம் காண்பதாக வல்லமை தேவை வல்லமை தாரும் தேவா இன்றே தேவை தேவா இப்போ தாரும் தேவா உமக்கு பயப்படுகிற பயத்தில் வல்லமை இறைவை தேவா இப்போ தாரும் தேவா எல்லோரும் வல்லமை தேவை வல்லமை தாரு தேவா இந்த தேவை தேவா இப்போ தேவா இந்த தேவை தேவா இப்போ தேவா பொழுந்திட வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கிலேயின் வல்லமை பொழுந்திட வல்லமை தேவ பயத்தின் பயத்தின் வல்லமை இறங்குவதா பயத்தின் வல்லமை இறங்குவதா வல்லமை ஆயுசு காலத்தின் வல்லமை இறங்குவதாக வல்லமை ஐஸ்வர்யத்தின் வல்லமை இறங்குவதாக ஞானத்தின் வல்லமை இறங்குவதாக இயேசுவின் வல்லமை இறங்குவதாக

பயத்தின் அவருக்குடி கோடி கோடி நன்றி கோடி கோடி நன்றி கோடி கோடி நன்றி கத்தர் ஒவ்வொருவரை ஆசிர்வதிக்கிறேன் ஒவ்வொருவரை ஆசிர்வதிக்கிறேன் இந்த மைதானம் முழுவதும் தைரியப்படுத்தும் கரம் இறங்கிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி எங்கள் இந்திய தேசத்தை விட்டு பாண்டிச்சேரி பட்டணங்களை விட்டு பயத்தின் ஆவிகள் ஓடுவதாக விமச்சார ஆவிகள் ஓடுவதாக அசுத்த ஆவிகள் விலகுவதாக போதை பொருள் ஆவிகள் விலகுவதாக விலகுவதாக தேவனுக்கு பயப்படும் பயத்தின் ஆவியானவர் கிரிய செய்வீராக ஆசீர்வதியோ ஆசீர்வதியோ அற்புதங்களால் அடையாளங்களால் அபிஷேகத்தால் விடுதலையால் ரட்சிப்பால் ஆயுசு காலங்களால் ஞானத்தின் செல்வத்தால் ஆண்டவரை உமது குடும்பங்களை நிலைநிறுத்துகிற முத்திரையால் உயர்த்துகிறதற்காய் நமக்கு கொடி கோடி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேயா கைகளை தட்டி ஆண்டவருக்கு நாம் எல்லாரும் நன்றி செலுத்துவோம் ஆசிர்வாதங்களோடு கூட தெய்வ பயத்தின் ஆசிர்வாதத்தை சுதந்திரித்தவர்களாய் இங்கிருந்து நாம் செல்லுவோம் இயேசுவின் நாம்